வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதுக்கானு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட்ல இயங்கக்கூடியது. JCBக்காக வேண்டி கேட்டாங்க, அதுக்காக வேண்டி நான் அசம் பண்ணி வச்சுருக்கேன். இது கஸ்டமருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் to 36 வோல்ட் இன்வெர்ட்ரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 12 to 36 10 ஆம்பியர் வரைக்கும் இதில் கிடைக்கும் அந்த இன்வெர்ட்ரு போர்டில். இது வந்து 4 ஃபெட்டு மோனோ போர்டு. இது வந்து காசட்டு கார்பனில் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளது. ஹைட்டு ஹீட்சிங் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும். அந்த தான் சப்பு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா, MTouch. இது வந்து JPL-க்காக உள்ள சப்பு ஃப்ரீ, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் நல்லாயிருக்கு. லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, DDA 7377 IC இந்த தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் கிளியர் பக்காவாக இருக்கும் லெஃப்ட் ரைட்டுக்கு. வால்யூம் நீங்கள் கரெக்டாக இருக்கும், வால்யூம் உதராது. இந்த ஆம்ப்ளிஃபையர் பக்கா ரிசல்ட் இருக்குது. நல்ல பேர் வேணா சொல்லுங்கள், அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணா சொல்லுங்கள். 12 வோல்ட்டில் இயங்கக்கூடியது. இது இதுக்கு நான் இந்த சப்பூப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். சப்பூப்பர் பாக்ஸ், டபுள் ஏர்வல்ஸ் பாக்ஸ். இது ஃப்ரெண்டு பேக்கு ரெண்டுமே ஏர்வல்ஸ் இருக்கும், டபுள் ஏர்வல்ஸு. இந்த பாக்ஸு பக்கவாக இருக்கும் ரிசல்ட்டு. இது வந்து ஃப்ளேவுட்டில் ரெடி பண்ணது பாக்ஸு. நம்ம யூஸ் பண்ணுற சப்புக்கு பார்த்திங்கன்னா, இந்த சப்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம் கச்சார். இது டைண்டி அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. இந்த சப்புக்கு தான் இது வந்து பேஸ் பஞ்சிங் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். நம்ம எப்போவுமே இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் வச்சுருக்கேன். இது வந்து இந்த பட்டன் பார்த்திங்கன்னா, சப்பூப்பருக்காண்டி. சப்பூப்பர் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது அதுக்காக ஒரு ஆன் ஆஃப் வச்சுருக்கேன். இப்போ டஸ்ட்பின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.